சமூக பார்வை. மதுரை சித்திரை திருவிழாவினுடைய ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்ட தமிழக அமைச்சர்கள் அழகராற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக வைகை ஆற்றையும் பார்வையிட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், சேவூர் ராமச்சந்திரன், ராஜன் செல்லப்பா இவங்க எல்லாருமே கலந்துகிட்டாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்த அமைச்சர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோயில் அறங்காவலர் கரு முத்துக்கண்ணன் அளித்த மரியாதையை ஏத்துக்கிட்டாங்க. அழகராற்றில் இறங்கக்கூடிய பகுதிகளையும் அமைச்சர்கள் பார்வையிட்டிருக்கிறாங்க. கூட்டுறவு அமைச்சர் செல்லூர் ராஜு கிட்ட மதுரையில தண்ணீர் பஞ்சம் உச்சத்துல இருக்கு, இந்த சமயத்துல ஆற்றில அழகர் இறங்க என்ன வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அமைச்சர் செல்லூர் ராஜு போன வருஷம் எப்படி அழகர் இறங்கினாரோ அப்படிதான் இந்த வருஷம் இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தரிசனத்துக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், சித்திரை திருவிழா அறிவித்த தேதிகள்ல சிறப்பா நடக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. மதுரை முழுவதுமா தற்காலிக தண்ணீர் தொட்டிகள், மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 5 நிரந்தர தண்ணீர் தொட்டிகள் மற்றும் மதுரையில ஆங்காங்க தற்காலிக பொது கழிப்பிடங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. திருவிழாவுக்காக 8 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வருட சித்திரை திருவிழால கள்ளழகர் 430 மண்டப படிகள்ல எழுந்தருளுவாரு. இது மட்டுமில்ல, மதுரை வைகையாற்றின் சிதிலமடைந்த மைய மண்டபம் 41 லட்சம் செலவுல பழமை மாறாம புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய இந்த உரைக்கு சமூக வலைதளங்கள்ல 10 லட்சம் செலவு பண்ணி தண்ணீர் ஆவியாக விடாம பாதுகாத்தது மாதிரி இல்லாம முறைப்படி இதை செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள். சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.